இஸ்ரேல் நகரங்கள் எங்கும் பலமான ஏவுகணை தாக்குதல். அதிர்ச்சியில் இஸ்ரேல் மக்கள் மற்றும் படைகள். காசா பகுதி மீது யுத்த நிறுத்தத்தை பொறித்து இஸ்ரேலிய விமானங்கள் கடுமையான குண்டுவீச்சு தாக்குதலை நடத்தி கொண்டு இருக்கின்றனர். இந்த குண்டு தாக்குதலில் இதுவரை 26 மேற்பட்ட மக்கள் பலியாகி 50 மேற்பட்டவர்கள் காயமடைந்துள்ளதாக அங்கிருந்து வரும் களமுனை தகவல்கள் தெரிவிக்கின்றன. சமாதான உடன்படிக்கையை முறித்து போரினை ஆரம்பித்துள்ள இஸ்ரேல் நடவடிக்கையை அடுத்து அதனை எதிர்பார்த்து காத்திருந்த ஹமாஸ் போராட்டக்காரர்கள் தற்பொழுது இஸ்ரேலின் ஆக்கிரமிக்கப்பட்ட பகுதிகளை இலக்கு வைத்து கடுமையான ராக்கெட் தாக்குதலை நடத்தி கொண்டு இருக்கின்றனர். அஸ்கலோன் மற்றும் அதை அண்மித்த பகுதிகளில் தொடர்ந்து இடம்பெற்று வருகின்ற ராக்கெட் தாக்குதலில் பலத்த இழப்பு இஸ்ரேலுக்கு ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. தற்பொழுது வெளியாகியுள்ள சமூக வலைத்தள காணொலிகள் சிலதில் அந்த வீடுகள் எரிகின்றன, அதேபோல கார்கள் பற்றி எரிகின்றன. வீடுகளுக்கு முன்னால் விழுந்து வடித்த ராக்கெட்டுகள் அந்த கார்கள் மீது பட்டுத்தரித்து பல கார்கள் சேதமான காணொலிகள் காணப்படுகின்றன. அதேவேளை மக்கள் சிதறையடித்து அலறியபடி ஓடுகின்ற காட்சிகளும் வெளியாகி இருக்கின்றன. இருதரப்புக்கும் இடையில் இடம்பெற்று வருகின்ற இந்த கடும் யுத்தம் காரணமாக இருதரப்பு அப்பாவி பொதுமக்களும் பாதிப்படைந்து ஓடிய வண்ணம் உள்ள காட்சிகள் பார்ப்பவர்களை கண்ணீர் சொரிய வைக்கின்றது. போரை நிறுத்தி சிறை கைதிகள் யாவரவையும் விடுவித்து சுமூகமான முறையில் இஸ்ரேல் ஆளும் அரசு செல்ல வேண்டுமென நெத்தன்யாவுக்கு எதிராக இஸ்ரேலிய மக்கள் போராட்டம் நடத்தி வந்த நிலையிலும் அந்த மக்களின் கோரிக்கைகளை புறந்தள்ளி தனது அரசியல் ஆதாயத்தை நோக்கமாக கொண்டு தற்பொழுது பாலஸ்தீனம் மீது தனது காட்டுமிராண்டித்தனமான இராணுவ நடவடிக்கையை ஆளும் பிரதம மந்திரி நெத்தன்யாகு அவர்கள் முன்னெடுத்துள்ளதாக அரபிய நாடுகளின் முக்கிய டிப்ளோமேட்டுகள் குற்றம் சாட்டி வருகின்றன. இந்த போரானது தற்பொழுது ஆரம்பிக்கப்பட்டால் இதனை யாராலும் நிறுத்த முடியாது எனவும் மத்தியஸ்தம் வைக்க எவராலும் இயலாத காரியத்துக்கு இஸ்ரேல் அழைத்துச் செல்வதாகவும் இது மிகப்பெரும் அபத்தமான ஒரு போராக மாற்றம் பெறப்போவதாக மத்திய கிழக்கின் டிப்ளோமேட் பலர் தெரிவித்து இருக்கின்றனர். இஸ்ரேலினுடைய போர் கேபினட் உடனடியாக இந்த போரை நிறுத்த அழுத்தம் கொடுக்க வேண்டும். அவ்வாறு தவறினால் மிகப்பெரும் விளைவுகள் ஏற்படும் என அமெரிக்காவினுடைய வெளியுறவு மந்திரி அவர்கள் தெரிவித்து இருக்கின்றார். கடந்த தினம் சிறப்பு பயணத்தை மேற்கொண்டு பாலஸ்தீனம் அதிபர் அப்பாஸ் மற்றும் நெத்தன்யாகுவருடன் சந்திப்பை மேற்கொண்டிருந்தார். அமெரிக்காவினுடைய வெளியுறவு அமைச்சர் இந்த சந்திப்பை மேற்கொண்டு 10 மணித்தேள இடைவெளியில் தற்பொழுது இஸ்ரேல் கடுமையான தாக்குதலை ஆரம்பித்துள்ளது. நீங்கள் தாக்குதலை நடத்துங்கள், நாங்கள் இவ்வாறு தெரிவிப்போம், அதனை கண்டுகொள்ளாதீர்கள் என்பதைப் போல அமெரிக்காவின் இரட்டை வடம் காணப்படுவதாக முக்கிய ஊடகங்கள் எழுதி தள்ளுகின்றன. ஆனால் இந்த கூட்டினை அமெரிக்கா சார்பு ஊடகங்கள் மறுத்து வருகின்றன. இருதரப்புக்கும் இடையில் இடம்பெற்று வருகின்ற இந்த யுத்தம் இனி ஓயாது இடம்பெறும் எனவும் இதனால் பல உயிர் சேதங்கள் ஏற்படலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது. மிகப்பெரும் நச்சுக்குண்டு பேரழிவு குண்டுகளை பாலஸ்தீன மக்களின் தலைகள் மீது இஸ்ரேல் வீசக்கூடும் என்பதால் தற்பொழுது பதட்டம் நிலவுகிறது. வரும் மணித்தியாலங்கள் பதட்டம் நிறைந்த மணித்தியாலங்களாக கழிகின்றது. எதுவும் எங்கும் எப்பொழுதும் நடக்கலாம் என்கின்ற பதட்டத்தில் மக்கள் மீளவும் ராபா எல்லை அடித்து மூடப்பட்டு பாலஸ்தீனத்துக்கு உள்ளே எடுத்து வரப்படுகின்ற பொருட்களும் நிறுத்தப்பட்டிருக்கின்றன. இதனால் மீளவும் மக்கள் சொல்லென்ன துயரை சந்தித்துக் கொண்டு இருக்கின்றனர். இணைந்திருங்கள், விரைவில் சந்திப்போம். உடனுக்குடன் இந்த போர் யுத்த காணொலிகளை காண எமது வைபர் குழுவில் இணைந்திருங்கள். இங்கு பதிவிட முடியாத காணொலிகள் நாங்கள் அங்கு பதிவேற்றம் செய்து கொள்வோம். இரக்கிய படைகள் மீது கடும் தாக்குதல், 10 மரணம், 14 காயம். ஈராக்கின் கிழக்கு டியால மாகாண பகுதியில் வாகனத்தில் சென்றவர்கள் மீது நடத்தப்பட்ட தாக்குதலில் சம்பவ இடத்தில் 10 பலியாகி 14 காயமடைந்து இருக்கின்றனர். வீதியோரத்தில் மறைத்து வைக்கப்பட்டிருந்த குண்டினை வெடிக்கச் செய்ததினால் இந்த இழப்பு ஏற்படுத்தப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. இறந்தவர் 10 சடலங்கள் மீட்கப்பட்டு தற்பொழுது வைத்தியசாலையில் வைக்கப்பட்டுள்ளது. அதே வேளையில் படுகாயமடைந்த 14 மேற்பட்டவர்களும் மீட்கப்பட்டு தற்பொழுது மருத்துவமனையின் தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். காயமடைந்தவர்கள் சிலர் உயிருக்கு ஆபத்தான நிலையில் போராடிக் கொண்டிருப்பதாக ஈராக்கிய மருத்துவமனை வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. வீதியோரத்தில் மறைத்து வைக்கப்பட்ட குண்டு வெடித்து சிதறிய நிலையில் 2 வாகனங்கள் முற்றாக சேதமடைந்தன. குண்டு வெடித்த அதே வேளையில் துப்பாக்கி பிரயோகம் நடத்தப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த துப்பாக்கிச் சூட்டு தாக்குதலிலேயே இழப்பு அதிகமாக ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது.
இந்த தாக்குதலை நடத்தியவர்கள் யார் என்பது தொடர்பாக இதுவரை எந்த ஒரு அமைப்பும் உரிமை கோரவில்லை. ஈராக்கிலுள்ள அமெரிக்க இராணுவ தளங்களை இலக்கு வைத்து ஈரான் ஆதரவு படைகள் தாக்குதல் நடத்தி வருகின்ற இந்த வேளையில் இந்த தாக்குதல் இடம்பெற்றுள்ளதால் சந்தேகங்கள் வலுத்துள்ளது.